வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேங்க. வீடியோவில் நீங்கள் பார்க்கும்பொழுதே தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாட்டின் மிக உயரமான மலைத்தொடர்களில், அதாவது ட்ரெக்கிங் பண்ணக்கூடிய மலை, நடந்து ஏறக்கூடிய அந்த பாதைகளில் வெள்ளியங்கிரி மலை மிக உயரமான ஒரு மலை. அதை தான் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். மிக அழகான ஒரு இடம் இந்த வெள்ளியங்கிரி மலைக்கு. வந்து பாத யாத்திரை போயிட்டு வரக்கூடிய அந்த சீசன் வந்து முடிய போதுங்க. அதாவது கரெக்டாக சிவராத்திரி அதுக்கு முன்னாடி நாள் திறந்துருவாங்க இந்த வெள்ளியங்கிரி மலையை. இந்த மார்ச் மாதத்தில் இந்த வெள்ளியங்கிரி மலை, அதாவது பிப்ரவரி எண்டுலேயே திறந்துருவாங்க. அதுக்கப்புறம் இது மூடக்கூடிய டைம் வந்து இந்த சம்மர் ஏப்ரல் எண்டில் மூடுவாங்க. பிறகு அந்த மாதத்திற்கு, அதாவது ஒரு முறை கூட அந்த வெள்ளியங்கிரிக்கு வந்து அலோடு இருக்குது. ஆனால் இதுதான் வந்து சீசன். இந்த டைமில் போயிட்டு வரவங்களுக்கு வெள்ளியங்கிரியில் வந்து நிறைய கூட்டத்தோடைய பக்தர்களோடு சேர்ந்து போயிட்டு நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவர் வந்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அந்த நேரம் தான் அது. அதனால் இன்றைக்கி வெள்ளியங்கிரி இந்த வருடம்கான பாத யாத்திரை வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தென் கைலாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளியங்கிரி மலை பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து மேற்கு புறமாக பூண்டி அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக அந்த பூண்டி அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஈஷா மையம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு பக்கத்தில் வெள்ளியங்கிரி மலை கோயிலுடைய அந்த பூண்டி அடிவாரத்தில் வெள்ளியங்கிரி ஆண்டவருடைய திருக்கோயில் மலை ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பிப்ரவரியிலேருந்து, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த மேவுடைய ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் தான் மேக்ஸிமம் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு போயிடுங்க. இந்த இடத்துல யார் யாரெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ரீசெண்டாக இப்போ வந்து ஒருத்தர் மலையில் வந்து ரொம்ப முடியாமல் இறந்துருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் வந்ததால், இப்பொழுது வந்து அதிக பிபி இருக்கிறவங்க, சுகர் இந்த மாதிரி ஹார்ட் பேஷண்ட்லாம் வந்து அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து தான் அந்த மலையை ஏற முடியும். அதனால் வந்து லேடிஸ்க்கும் அலோடு கிடையாது, வயசானவங்களுக்கு, அதாவது 40 வயதிற்கு மேற்பட்ட லேடிஸ்க்கு மட்டும் அலோடு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து முழுசான விவரங்களை தெரிஞ்சுக்கணும், அப்புறம் இந்த இடத்துக்கு வந்து மலையை ட்ரெக்கிங் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு புனிதமான ஒரு மலை, சிவபக்தியுடைய நீங்கள் விரதம் இருந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மலையில் வந்து ஆண்டவரை தரிசனம் பண்ணலாம். இந்த வெள்ளியங்கிரி மலை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சிறுவாணி நதிக்கரைக்கு அருகில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மலைக்கு மேலேருந்து கூட அந்த சிறுவாணியுடைய அந்த ஆறுலாம் பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த வெள்ளியங்கிரி மலை வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறதால ரொம்ப குளிர்ச்சியான ஒரு மலை. மலைக்கு மேலே மொத்தம் 7 மலையை நீங்கள் ட்ரெக்கிங் செஞ்சால் தான் 7வது மலையில் இருக்கக்கூடிய வெள்ளியங்கிரி ஆண்டவர் வந்து தரிசனம் செய்யலாம். போகிற வழியில் நிறைய வித்தியாசமான அனுபவங்கள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. 2வது மலையை தாண்டி போகும்போது சித்தர் மலைன்னு சொல்லக்கூடிய இடத்துலலாம் வந்து நிறைய சுனை தண்ணீர்கள்லாம் வருது. 6வது மலையில் குளியல் போட்டுட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு சுனை நீரும் இருக்குது அப்படின்ற விஷயங்களும் வெள்ளியங்கிரி மலையில் பார்க்கலாம். இது வந்து சாதாரண ஒரு டெமோ வீடியோ மாதிரி தான். ஃபுல் வீடியோ ஃபியூச்சரில் நம்ம வந்து 1x1 அப்படியே நம்ம வெள்ளியங்கிரியை பற்றி வீடியோ வழங்கலான்ட்ருக்கோம். இந்த வெள்ளியங்கிரி வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ்.